ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன ஒரு புதிய தகவல் பார்க்கிருக்கிறோம்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ஊராட்சி செயலாளருடைய பணி சேர்ந்த நாள், எவ்வளோ நாள் பணிபுரிந்துட்டு வர்றாங்க, அவங்களுடைய தொடர்பு எண்கள், எந்த ஊராட்சியில் பணிபுரியறாங்க, பணி செய்யக்கூடிய ஊராட்சியில் எவ்வளோ நாள் பணிபுரியறாங்க, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணினா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, அரசு கோவிட் நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி கொள்ளுங்க. திருப்பத்தூர் மாவட்ட கிராம ஊராட்சி நண்பர்களுக்கு இந்த தகவலை, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மொத்தம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 ஒன்றியங்கள்லேயும் பதில் தந்திருக்காங்க, அதை இந்த PDF-ல இணைச்சிருக்கேன். ஐ ஸ்பெஷல் தேங்க்ஸ், என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி யாருக்கு நான் அதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய பொது தகவல் அலுவலர், அலுவலக மேலாளர் வளர்ச்சி, அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். எதுக்குன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய எல்லா ஒன்றியங்கள்லேயும் தகவல்களை பெற்று நமக்கு ஒரே தபாலில் மொத்த தகவலையும் அழகாக கேட்ட அனைத்தையும் வழங்கியிருக்காங்க. இது என்ன நோக்கத்திற்காக கேட்டேன் என்பது அவங்களுக்கு தெரியும். அவங்களும் அந்த நோக்கம் வெற்றி பெற முழுமையான தகவல் தந்திருக்கிறாங்க. இதை நம்ம என்ன நோக்கத்துக்காக பெற்றோம், அதை உங்ககிட்ட நான் கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி வெற்றி பெற்று அதனுடைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியான லெட்டரை எனக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஒரு காணொலியாக பதிவிடுறேன். நான் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து 4. 1 வந்து, உங்கள் ஊராட்சிகளில் 3 இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணி புரியுறவங்களுடைய ஊராட்சி செக்ரட்டரி விவரம் வந்து இந்த இதில் இணைச்சிருக்கேன், அவங்கள பணி மாறுதல் செய்யக்கூடிய நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2, சொந்த ஊரில் யார் அதிக நாட்களாக பணி புரிஞ்சுட்டு வராங்க, அதாவது சொந்த ஊராட்சியிலே அவங்க பிறந்த ஊரும் அதே ஊராட்சியில் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கு, பணி மாறுதல் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுங்கள். 3, உங்கள் ஒன்றியத்தில் எந்த ஊராட்சியெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கோ அதை நிரப்பக்கூறி முயற்சி பண்ணுங்கள். 4, உங்கள் ஊராட்சி செக்ரட்டரிக்கு அரசு சார்பில் CUG, அதாவது அரசு சார்பிலேருந்து எந்த ஒரு மொபைல் நம்பர் வழங்கலைன்னா அவங்களுக்கு வழங்க கோரி முயற்சி பண்ணுங்கள். இந்த 4 விஷயங்களையும் முயற்சி பண்ணி வெற்றி பெறைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கான மாதிரி மனுக்கள்லாம் வரும் நாட்களில் கண்டிப்பாக ஒரு காணொலியாக பதிவிடுறேன். இப்போ வந்து நம்ம சாம்பிளுக்கு ஒவ்வொரு பேஜையும் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நம்ம என்ன கேட்டிருந்தோம், எப்படி தந்திருக்காங்கங்கிறத பார்க்கறோம். அதாவது முதல் கேள்வி வந்து, நம்ம 3 இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய விவரங்களை கேட்டிருந்தோம். 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி புரியக்கூடிய விவரத்தை தந்திருக்காங்க. நாற்றாம்பள்ளி ஒன்றியத்தில், அப்புறம் திருப்பத்தூர் ஒன்றியம், ஆலங்கையம் ஒன்றியம், கண்டி ஒன்றியம், ஜோலார்பேட் ஒன்றியம், இந்த ஒன்றியங்களில் மொத்தம் 9 பேர் வந்து 3 to 5 ஆண்டுகளுக்கு இடையில் பணிபுரிஞ்சுட்டு வர்றாங்க. அடுத்ததாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய விவரத்தை கேட்டிருந்தோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 54 பேர் வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து கொண்டு வர்றாங்க, அவங்கள பணி மாறுதல் செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றும் ஊராட்சி செயலருடைய விவரத்தை கேட்டிருந்தோம், அதுவும் வழங்கியிருக்கிறாங்க, அதுவும் நிறைய பேர் இருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு கீழாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர் வந்து 102 பேர், பெரிய ஹங்க்ராட்ஸ், அவங்க வந்து 102 பேர் வந்து 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரியறாங்க. எந்த ஊராட்சியிலலாம் காலி பணியிடங்கள் இருக்கு, ஆலங்கையம் ஒன்றியத்தில் 3 ஊராட்சியிலையும், சோலையார்பேட்டை அந்த ஒன்றியத்தில் 4 ஒன்றியங்களையும், மாதனூர் ஒன்றியத்தில் 3 ஊராட்சிகள்லையும், நாற்றாமல்லி ஒன்றியத்தில் 3 ஊராட்சிகளையும், திருப்பத்தூர் ஒன்றியத்தில் 4 ஊராட்சிகளையும் காலி பணியிடங்கள் இருக்கு, அதை நிரப்பக்கோரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக ஊராட்சி செயலாளர் வந்து எந்த டேட்டில் பணியில் சேர்ந்தாங்க, அந்த விவரம் கிடந்தோம், அதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்றியம், கிராம ஊராட்சி, செக்ரட்டரி பேர், அவங்க பணியில் சேர்ந்த நாள், இதுவும் முழுமையாக எல்லா ஊராட்சிகள்லையும் பெற்று நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தொடர்பு எண்கள்லாம் கேட்டிருந்தோம், ஊராட்சி செக்ரட்டரியோட காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ்ஸு, அவங்க யாரெல்லாம் சொந்த ஊர்லேயே பணிபுரியறாங்க அதுவும் கேட்டிருந்தோம்.
ஊராட்சி செயலாளர் சொந்த இருப்பிடத்தின் பெயர், இதில் வந்து அவங்க பணியாற்றக்கூடிய அந்த ஊராட்சி பெயரும் அவங்க இருக்கக்கூடிய ஊராட்சி பெயரும் சேமாக இருந்தால் அவங்களையும் பணி மாறுதல் செய்யக்கூடிய நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் கிட்டேருந்தோ சொந்த ஊராட்சி கிட்டேருந்தோ இந்த தகவல் எல்லாமே நமக்கு முழுமையாக வழங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தினுடைய பிடிஃபைலும் சில பக்கங்களும் கொஞ்சம் மங்களாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த பகுதி தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒன்றுனா மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஒன்று இந்த மாவட்டத்தில் இந்த ஒன்றியத்தில் இந்த பக்கம் அந்த டீட்டெயில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லா ஊராட்சியுடைய நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. செல்ல செக்ரட்டரிக்கு நம்பர் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு நம்பர் வழங்கக்கூடிய முயற்சி பண்ணுங்கள். மோஸ்ட்லி இருக்குது, 7%, அதாவது ஒரு 5-10% ஊராட்சிகளில் அரசு சார்பில் கொடுத்த மொபைல் நம்பர் இல்லாமல் இருக்குது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்கள் ஊராட்சியினுடைய பேரை பார்த்து உங்கள் செக்ரட்டரிக்கு ஒருவேளை அந்த நம்பர் கொடுக்கப்படாமல் இருந்தால் முயற்சி பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஊராட்சிக்குன்னு சொல்லி நீங்கள் மூவ் பண்ணுறதை விட உங்கள் மாவட்டத்துக்குன்னு சொல்லி எல்லாருமே மூவ் பண்ணுங்கள். அது தனிப்பட்ட ஒரு விரோதமாக ஒரு செக்ரட்டரி நீங்கள் அப்படி எதுவும் சுட்டி காட்டாமல் உங்கள் மாவட்ட இதில் நீங்கள் யாரெல்லாம் முயற்சி பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ உங்கள் மாவட்டத்துக்குன்னு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு மேலே புரியவங்களை பணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இல்லை சொந்த ஊரில் இருக்கிறவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இன்னும் அதிக நாட்கள் இருக்கக்கூடியவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சிஜி நம்பர் வழங்குங்க, எல்லாருக்கும் வழங்குங்க. அதாவது இந்த ஊராட்சியில் உள்ளவங்கள மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் மூவ் பண்ணுறத விட மொத்தமாக காமனாக மென்ஷன் பண்ணி அனுப்பும்போது நீங்கள் யாரையும் சுட்டி காட்டி அனுப்புனதாக இருக்காது. யாரெல்லாம் அதிக நாட்கள் பண்ணிவிடுறாங்களோ அவங்க எல்லாருமே மாற்றுறதுக்கு கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு பிறப்பிப்பாங்க. இதை என்ன பண்ணலான்னா, யாருக்கெல்லாம் அனுப்பலான்னா, உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் உதவி இயக்குனர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னை டைரக்டர், இவங்க எல்லாருக்குமே நீங்கள் அனுப்புறதுக்கு மூவ் பண்ணுங்கள். தற்போது தேர்தல் விதிமுறைகள் வந்து நடைமுறையில் இருப்பதனால நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா ஒருவேளை தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் தற்போது மாற்ற இயலாது என்று உங்களுக்கு பதில் வரும். தேர்தல் விதிமுறைகள் முடிந்த பிறகு நீங்கள் நினைவூட்டல் மனு அனுப்புங்க, மற்றும் ஆர்டிஏ மூலம் உங்கள் மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி விவரங்களை கேளுங்க. இதை நீங்கள் மூவ் பண்ணி வெற்றி அடைந்து விட்டு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், வெற்றி அடைந்த பிறகு அந்த உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் எதுவும் அனுப்புனாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தகவல் மூலமாக அனுப்புங்க, கண்டிப்பாக ஒரு காணொலியாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நடவடிக்கைகள் உங்களுக்கு ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க, நன்றி.